Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ கெச்சப்க்கும் டொமேட்டோ சாஸ்க்கும் ஒரு பிக் டிஃபரண்ட் இருக்கு. அதையும் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு நான் ஒரு மூணு பழமா இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா ஆறின பின்னாடி அந்த தக்காளியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்ட அந்த டொமேட்டோ பேஸ்ட் ஃபில்டர் ஆயிரும். அந்த அரைப்படாமல் இருக்கிற விதைகளும் தோலும் நமக்கு ஃபில்டரில் எஞ்சி நிற்கும். அதை எடுத்துடலாம். நம்மளோட தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப்புக்கும் டொமேட்டோ சாஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொமேட்டோ கெச்சப்பில் நம்ம தக்காளி, ஸ்பைசஸ், வினிகர், சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆனால் டொமேட்டோ சாஸில் தக்காளி, மீட், அடுத்து வெஜிடபிள் ஸ்டாக், ஆயில், ஸ்பைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. கெச்சப்பும் சாஸ்க்கும் ஒரு பிக் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஸில் சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இதோட டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி நல்லா கொதி வந்த பின்னாடி அதில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ண பின்னாடி ஒரு மூணு ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது ரெண்டு நாளைக்கு அளவாக பண்ணுறதுனால சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கெடாது, ரொம்ப நாள் வரும். இப்போது சுகர் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் தண்ணியாக ஆகும் அந்த டொமேட்டோ பேஸ்ட். குக் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பின்னாடி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.